ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் வாக்கு யோகி திரு பொதுவுடைமூர்த்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வாருங்கள், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். இப்போ 12 ராசிகளுக்கான திருமண தடை நீங்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் இல்லை ஏதாவது பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நம்ம நேயர்களுக்காக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பாக திருமண தடை ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்களே, இப்போ மேஷ லக்கணத்துலேருந்து நம்ம வந்து மீன லக்கணம் வரைக்கும் 12 லக்கணத்துலேயும் வந்து இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பழமாக பார்க்கணும். இப்போ மேஷ லக்ன செவ்வாய் வந்து 6, 8, 10, 12 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகரே காரணமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு கோவில் சொல்கிறேன். இப்போ உதாரணம் மேஷ லக்னம், மேஷராசி போகிறவங்களுக்கு, இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பியாக இருக்கிறவங்களுக்கு லட்சுமி நரசிம்மரோட வழிபாடு கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கும். இந்த மாற்றம் வந்து திருமண வாழ்க்கைக்கு அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக போய் உருவினா, இந்த லட்சுமி நரசிம்மரை பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக எங்கே வருவோம் அதெல்லாம் நீங்கள் அந்த திருமண வாழ்க்கை எப்படியாச்சும் முடிச்சு வச்சிடும். அதெல்லாம் திருமண வாழ்க்கை ஒரு வாய்ப்பை கொடுத்துரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷப ராசிக்கு ஆனால் இந்த செவ்வாய் வந்து பணம் பண்ணணும், ஓரளவுனால சப்போர்ட்டாக பண்ணணும். இல்லை நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள், இப்போ அஸ்வினி, அதில் பார்த்தீங்கன்னா பரணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்குல்ல, இந்த நட்சத்திரங்கள் சப்போர்ட் பண்ணால் தாங்க அந்த நிகழ்வு நடக்கும். கடவுள்கிட்ட வேண்டது, இந்த கடவுளும் கடவுளுங்கிறதுக்கு ஒரு பாதை, கிரகங்களுக்குங்கிற ஒரு பாதை, இது ரெண்டுமே வெவ்வேறு பாதை. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியே பா, இது என்ன அப்படின்னா என்னுடைய உடல், நான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொன்ன புரியும். எப்படின்னா நான் ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறேன், பின்னாடி ஏங்க அவர்த்த என்ன, அவர் மேலே என்ன தப்பு இருக்குது, நீ ஏண்டா அவர் பேசுகிற அப்படின்னு என் உள்ளு மனசு சொல்லும் போது அவன் என் மனசே ரெண்டு விதமாக போராடும். என் மனசே ரெண்டு, ஏன் அவர் அடிக்கிறா, ஏன் அவர் அடித்தான், ஏன் நம்ம அவர் அடித்தோம், ஏன் நம்ம அவரை பேசணும், பேசணும்னு பேசிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி பேச. அதேமாதிரி இந்த கிரகங்களும் அந்த அந்த அமைப்பு இருக்குல்ல நட்சத்திரங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தனித்தனியாக வேலை பார்ப்பாங்க. அதேமாரி இயற்கையோட அமைப்பு அப்படி தாங்க, இந்த கிரகங்களோட அமைப்பு யார், நட்சத்திரங்களோட அமைப்பு யார், பாவங்களோட அமைப்பு யார், இப்படியெல்லாம் நிறையா வந்து அக்ஷய லக்ன பத்திரிகையில் ஆய்வு பண்ணியிருக்கோம். இப்போ மேஷ லக்னம், மேஷராசி பிடிச்சி ஏஎல்பி லக்னம்னா லட்சுமி நரசிம்மம் பிடிச்சிக்கணும். நீ இப்போ ரிஷபராசி கேட்டிங்கள, இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி பலமாக பிடிச்சிக்கிட்டா, இல்லை அந்தந்த ஊரில் சிவன் கோவிலில், இப்போ எங்கள் ஊரில் முக்தீஸ்வரர், நல்லநாயகி அம்பாள் அம்பாலை பலமாக பிடிச்சிக்கணும். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் மஞ்சளோ இல்லை குங்குமமோ கொண்டு வாங்கி கொண்டு போய் ஆத்மார்த்தமாக அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து மாதத்தில் பண்ணி அதை எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். கிழமை இருக்காங்க ஸ்பெசிஃபிக் இந்த திங்கள் கிழமை, நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணுறோம்னா திங்கள் கிழமை பண்ணுங்க. எல்லா ராசியும் எல்லா லக்கணமும் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காரணம், ஸ்பெசிஃபிக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திங்கள் கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியான பலனை கொடுக்குது, உடனே பலனை கொடுக்குது, சந்தோஷமான பலனை கொடுக்குது. இப்போ நான் ஒரு வேண்டேன், 6 மாதம் கழிச்சு அந்த நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுங்களேன், நான் அதுக்கு முன்னாடி இன்னும் 100 கோயில் போயிட்டு வந்திருப்பேன். அதே திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் ஒரே கோயிலில் போங்க, ஒரே அம்மன் கோவிலில் திங்கக்கிழமை மறுபடியும் போங்க. அந்த திங்கட்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள், திங்கட்கிழமை கொடுக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வேண்டுதலாக இருக்கலாம், இல்லை பரிகார பூஜைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நிகழ்வுகளை ஏதாச்சும் ஒரு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த பரிகார நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்யும்போது திங்கட்கிழமை யோகத்தை கொடுத்தே தீரும். ஓகே. இப்போ மிதன லக்கணம், இப்போ மிதன லக்கணமாக இருக்கும்போது பலமாக என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் பலமாக பிடிச்சிக்கணும். எனக்கு என்னோடய திருமண வாழ்க்கை குடிவெளியில் அமையணும். திருமண தடை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20 to 30ங்கிறது திருமண காலம். இப்போ 30க்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து பலமாக ஒரே தெய்வத்தை பிடிக்கணும். இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா 100 அடி தோண்டிட்டேன்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு அடியாக தோண்டிட்டு, நான் 100 இடத்துல 100 அடி தோண்டுறது தண்ணி எப்படி வரும், ஒரே இடத்துல ஒரே தெய்வத்தை. இப்போ எப்படி வந்து மிதன லக்னம் ஏஎல்பி போனுச்சுன்னா ஆஞ்சநேயர் பலமாக பிடிங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த வரன் அமைச்சு கொடுத்துரும், வரன் வந்து கிடைக்கும். நம்ம அது வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்கும், இப்போ நான் கோயிலுக்கு போவேன், அங்கே போகும்போது அங்கே ஒரு யாரோ ஒருத்தரை பார்ப்பேன், என்ன எங்கெங்கே வந்து இல்லை இல்லை திருமணம் வந்து தடையாக இருக்குது என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது, தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காரு, நான் வேணால் யார் மூலியமாவது ஒரு தொடர்பு கிடைச்சிடும். அதாவது இந்த பூ புனிதா நீராட்டு விழான்னு சொல்லி வைப்பாங்க, அது அந்த காலத்தில் இப்பயும் வரைக்கும் நம்ம கிராமங்களில் நடைபெறும். இது எதுக்கு கொண்டாந்தாங்க அப்படின்னு வச்சிங்களேன்,
ஒரு வயது வந்த உடல் வந்து தகுதியான ஒரு பெண், அதாவது உடல் தகுதிங்கிறத வந்து, அதாவது இந்த கர்ப்பப்பை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அடைகிறது தான் அது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு தாங்க அந்த நிகழ்வு கொண்டாந்தது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து வயதுக்கு வந்து பெண் வந்து இருக்காங்க, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, சந்தோஷமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஊருக்கு தெரிவிக்கிறதுங்க. அந்த ஊரை தெரிஞ்சால் இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு போனோடனே அந்த பெண்ணை கேட்டு வருவாங்க, அந்த பையனை பா அதுமாரி இந்த இந்த பொண்ணை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த நிகழ்வை தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா. அப்போ இந்த நிகழ்வை தெரிஞ்சால் தானே, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பையன் இருக்குது, தெரிஞ்சால் தானே அந்த நிகழ்வு வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், வாங்கலாம், பேசலாம், அதுமாரி ஒரு விஷயம் செய்யலாம்ல. ஆனால் இப்போ நாளடைவில் அந்த மாதிரியான விஷயங்களே எதுவும் கிடையாது, எல்லாமே மாறி போச்சு, கல்ச்சர் வந்து மாறி போச்சு. அது வந்து ஒரு அதெல்லாம் மிக அது சந்தோஷமான செய்ய வேண்டிய நிகழ்வுகளெல்லாம் செய்யலை, அது வந்து அந்த தருணத்தில் அதை வந்து செய்யணும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இதுக்கே தனியாக ஒரு வீடியோ நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, இந்த கருப்பு போய் புற்றுநோய் வருது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் பார்க்குறோம். இதோட அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த அந்த பெண்ணோட உறுப்பு இருக்குல்ல, இது என்னென்னா இந்த நாப்கினை வச்சு அடைச்சிடுறது. அது அதை பற்றி நம்ம பரடி பேசுவோம். ஏன்னா அது அடைக்கும் போது அது அந்த இது வந்து அது வரணும். அது என்னென்னா ஒரு எப்படி நம்ம வேர்வை எப்படி வருது, வேர்வை எப்படி வருது, மூக்கு சளி எப்படி வருது, நம்ம எப்படி நம்ம நம்ம உடம்பு கழிவுகள் எப்படி மேலே உடம்பு சிறுநீராக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும் இதுமாரி அது ஒரு கழிவு, அது கருமுட்டையோட கழிவு தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு வந்து அவ்வளோ போட்டு அதை ஒரு அழுத்தி அதை வந்து உள்ளார தேக்கி தேக்கி அது பார்த்திங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தை இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக உடல் உஷ்ணம் இருக்கிற உடம்பை அது வந்து 100 மடங்கு வந்து அதிகப்படுத்துது. உடல் உஷ்ணம் அதிகமான சாப்பாடு வாங்க மாட்டேங்குது, உடல் உஷ்ணம் அதிகமானுச்சுன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது, மனசஞ்சலம் பித்தம் அதிகமாகுது. இது வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அதுக்கான ஒரு அதுக்கு முன்னாடி வந்து துணியாக தான் பயன்படுத்திருப்பாங்க, அந்த துணி வந்து அது ஒரு நிகழ்வு, அது அது ரொம்ப அர்த்தமாகவே அமைஞ்சு போச்சு. இப்போ வந்து அதை வந்து அதிகமாக ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய பேசுவோம் நம்ம அங்கே என்ன அடுத்த சாப்டருக்கு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த திருமணம் வந்து மிதன லக்கணம் வந்து ஆஞ்சநேயர் பழமாக பிடிக்கும் போது திருமண வாழ்க்கை அமைக்கும். அதே மாதிரி கடகம் கடக லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவாயூர். ஓகே, இந்த கடக லக்கணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா திருமணமே நடக்கலை அப்படிங்கிறவங்க குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா பலமாக ஒரே ஒரு தடவை போயிட்டு வரட்டுமே. குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே கடக லக்கணத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரத்தில் போயிட்டு கடலை குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை சாமி கும்பிட்டு வந்தாலே போதும். இந்த கன்னி லக்கணம், இந்த கன்னி லக்கணம் போகும்போது கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்தே தீரும். திடீர் திருமணங்கள், பிரச்சனைக்குரிய திருமணங்கள், இப்படி நிறைய போராட்டம் இருக்கும். கன்னி லக்கணத்துக்கு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைமன், வடக்கு பாத துர்க்கை, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனோட பேர் காமதேவனபுரீஸ்வரர்னு சொல்லிவிடுவோம். அங்கே கோவிலில் போயிட்டு ஒரு தடவை அர்ச்சனை பண்ணணும், யார் கன்னி லக்கணக்காரர். அதேமாரி துலாம் லக்கணம், துலாம் லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் எளிமையாகவே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்புகளை இவங்களே தட்டுவாங்க. இந்த கன்னி லக்கணத்துக்கு நடக்கவே நடக்காது, போராடி தான் நடத்தணும். அதுவே இந்த துலா லக்கணத்துக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். என்ன எனக்கு வசதி வாய்ப்பு பத்தலைங்க, எனக்கு இல்லை இல்லை அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுலாம் நம்ம ஒரு இதுக்கு அவங்க பொண்ணோட வீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏங்க என்னங்க காசு பண்ணமாங்க, பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக அழுந்துட்டு போட்டுமே. அந்த 20-30 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 ஜாதம் வரும் ஒரு ஜா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும். 30-40 வயசு போனீங்கன்னு 20 ஜாதம் தான் வரும். அதில் நம்ம ஏதாவது அதில் அப்புறம் அது இல்லை அப்புறம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். இந்த 40 வயசு அனுப்பிச்சுன்னா 2 ஜாதம் தான் வரும் கண்டிப்பாக. அப்போ இந்த துலா ராசி போகும்போது 100 இல்லை 150-200 ஜாதம் வரும், 500 ஜாதம் வரும். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், வாய்ப்பை விட்டு போட்டிங்களேன். ஒரு காலைல 9 மணிலேருந்து 11 மணி வந்து பஸ் வரும், 11 மணி வந்து பஸ்ஸே வராதுங்கிறேன். எப்படி 30 வயசுக்கு மேலே 20-2 பஸ் தான் வருங்க. அந்த 2 பஸ்ஸில் யார் ஏறுவா? முடிச்ச வச்சு 2 பேர் டக்குன்னு ஏறி போடுவாங்க, மீது 98 பேர் அங்கே நிற்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இளம் வயதில் திருமணம் நடந்து நல்லா தான் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே செட்டில் ஆகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இல்லை இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த செட்டில்ன்ற வயசு எதை குறிக்குது, இல்லை அவங்க எதை தான் அந்த செட்டில்மெண்ட்ன்றது? கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம், ஏன்னா நம்ம முன்னாடியே நிறைய மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஏன் அப்படின்னா ஏதாவது அதாவது எனக்குன்னு ஒரு அடையாளம், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் தேடுறாங்க, கரெக்டு. ஆனால் திருமண வாழ்க்கையோட சேர்ந்து தேடுங்க, அதுக்குள்ளே ஒரு பொண்ணையோ பையனோ தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக வாழுங்க. சில நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முகேஷ் அம்பானிக்கு பின்புலமாக இருக்கிறது நீட்டாம்பானி.
அப்போ இப்போ முகேஷ் அம்பானியால் ஜெயிச்சாருங்கிறத விட நீட்டா அம்பானியால் ஜெயிச்சது தான் பெரிய விஷயம். ஏன்னா அதனோட வலிமை வேறு. அதாவது திருமண அதுதான் அந்த உணர்வுகளை உணர்ந்தால் மட்டும்தான் திருமணம் நடக்கும். இப்போ அங்கே அமைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி நடக்கும்? இப்போ எல்லாமே அப்படி ராகு வந்து இந்த போதையை உண்டாக்குது. சம்பாரிச்சணும், வீடு கட்டணும், பெருசாக வீடு கட்டணும், வீடு கட்டினது மூலம் கல்யாணம். வீடு 60 வயசில் கூட வீடு கட்டிடலாங்க, 20 வயசுலாம் வாழ்க்கை வாழ முடியும். கண்டிப்பாக 30 வயசுலாம் வாழ்க்கை வாழ முடியும். ஒரு அட்லீஸ்ட் 32 வயசுக்குள்ளாக திருமண வாழ்க்கை நடத்தணும். இந்த துலாம் ராசி வாய்ப்புகள் வரும், வரும்போது விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான பரிகார கோயில் கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்க, அங்கே போனோம்னு வச்சுங்களேன் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு கிடைக்கும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். வரக்கூடிய ஜாதகம் பீட்டு வரும்போதே ஒரு ஜாதகம் கிடைக்கும். அப்போ நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சந்தோஷமாக ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தொடர்ச்சியாக பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. இப்போ இந்த துளாராசிக்காரங்க கொல்லிமலை போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க, வரும்போது இந்த பையன் இந்த பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு, இதை பார்க்கலாமான்னா அவ்வளோ பார்த்து பேசி முடிச்சிடுங்க. ரொம்ப இழுக்க போட்டுக்கிட்டு ரொம்ப உருட்டுனீங்கன்னா அப்புறம் இப்போ என்ன படிச்சிருக்காரு, பையன் என்ன படிச்சிருக்காரு, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பொண்ணுக்கும் படிப்புக்கு என்ன, இப்போ வேலை என்ன, வருமானம் என்ன, சொத்து என்ன, சுகம் என்ன, வீடு என்ன, மாமா என்ன, மச்சான் என்ன, அப்பா என்ன, இப்படி 1008 கேள்வி அடிக்கிட்டு அப்புறம் ஜாதி மதம் மொழி என்ன இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் ஜாதகம் பார்க்கறது இதெல்லாம் அடிக்கிட்டு ஒரு 100 கட்டை வச்சுக்கிட்டு 100 விதமான தடைகளை வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணம் நடக்கலை, என் பையனு கல்யாணம் நடக்கலை. எங்க தடைக்கு காரணமே இந்த 100 நான் தானேங்க, எங்கள் அப்பா அம்மா தானுங்க. இதை வெளியில் எங்கேயுமே கிடையாது. இந்த கிரகங்கள் எப்படி பண்ணுங்கிறது நான் தனியாக பேசுவோம். அதை பற்றி அதை விட்டு நம்ம வந்து இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு போயிடுவோம். ஏஎல்பி விருச்சகம் போணுச்சு அப்படின்னு வச்சிங்களேன், பலமாக வந்து நம்ம வந்து லட்சுமி தாயாரை பலமாக பிடிச்சிக்கணும். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெருமாள் கோயிலில் இருக்க தாயாரை பிடிச்சிக்கிறது நல்ல விஷயம். இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டேட் அது மாதிரி? ஆ, எல்லா இந்த கோயில்கள் எல்லாமே திங்கட்கிழமை போகிறது, அது பொதுவான நிகழ்வு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன், அதாவது இந்த விருச்சிகத்துக்கு விருச்சிக ஏஎல்பிக்கு வந்து காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்துக்கு போகிறது. அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர் கோயில், இதில் சந்திரசேகரர் கோவில். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் சந்திரசேகரர் கோயில் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க மனம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். அதெல்லாம் நீ கேட்க வேண்டியில்ல. ஒரு மணி நேரத்தில் 1000 முடியும். இதை பிடிக்கலாம் பாரு, இதை பிடிக்கலாம் பாரு, இது வேணும் பாரு, வேண்டாம் பாரு, அதெல்லாம் கேங்குறீங்க. அப்பாவையும் குழப்பிட்டு, அம்மாவும் குழப்பிட்டு, ஏத்தாவில் உள்ளவங்க குழப்பிட்டு, ஊரை பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வீட்டில் இந்த விருச்சிகராஜி அந்த 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 லக்கணமாக ராசியை போணுச்சுன்னு வச்சிங்களேன், அது அந்த கண்ட்ரோல் பவர் வச்சுருங்க அந்த விருச்சகம். அதெல்லாம் அடடா சரியான கண்ட்ரோல். அது எப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே எது பண்ணனாலும் அது தவிர சரியாக செஞ்சுட்டு எல்லாரையும் கரெக்டாக பலன் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சனிதசை இருக்குது பாருங்கள், சனிதசை புதன் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அனுசத்துலையும் கேட்டையிலும்போதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் வில், அப்படியே பவர்னா பவருங்க, அது சும்மா சொல்ல முடியாதுங்க. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னம் போகும்போது யதார்த்தமாகவே திருமணம் அமையும். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரியவங்க பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, முடிவாக இருக்கும், சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கும். இந்த விருச்சிகத்தை அப்படி கிடையாது. ஞாதகம் என்ன சொல்லுவார், இதெல்லாம் பிடிக்கலாங்க அப்படியே ஒரு விருச்சிகத்து. ஆனால் இங்கே என்ன சொல்லுவார், நீங்கள் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி. இந்த அப்படியே நைட்டில் ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் சிந்தனைகள் சிந்தனைகள். இந்த தனுசு லக்கணத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக என்ன பண்ணும், நீங்கள் பார்த்து பண்ணால் சரிப்பா அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வகையான ஒரு நிகழ்வுல ஒரு மரியாதை கொடுக்கும். அதை விட்டு கொஞ்சம் இந்த தனுசு லக்னது ஒரு பெரிய அளவில் யோகத்துக்கு கோவில் சிதம்பரம். ஓகே, சிதம்பரத்துக்கு ஒரு தரப்பீட்டு வந்தாலே அது காளியம்மன் பக்கத்தில் இருக்கும், சிதம்பரம் நடராஜர் பக்கத்திலே தில்லைக்காளி அந்த கோவிலுக்கு ஒரு தரப்பீட்டு வந்தாலும் அது நல்லாயிருக்கும். அடுத்து மகர லக்னம். இந்த மகர லக்னம் போகும்போது காதல் வாய்ப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதை பற்றியும் நம்ம பேசணும். இந்த மகர லக்னம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 18 to 28 வயசுக்குள்ள காதலுங்கிறது ரொம்ப வந்து எளிமையாக உள்ளார வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கும். காதல் வயப்பட்டுருவாங்க, அதெல்லாம் காதல் வயப்பட்டுரும், அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க. அதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கலாமா, மகர லக்னக்காரங்கள் அதிகமான பேர் காதல் திருமணம் நடக்கும் அப்படி எடுத்துக்கணும் சொல்லலாம் சொல்லலாம். ஆனால் இது ஒரு 4 லக்னம் 4 ராசி இருக்குது. ஓகே, அது வந்து தனி. மகர லக்னம் கொஞ்சம் கூட தான், அது ஒன்றும் மாற்றுகிறது இல்லை. இந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது முடியுமா முடியாதாங்கிறது வேறு. ஏன்னா நமக்கு அது கிரகங்களை வச்சு நம்ம பேசலை. பொதுவான நிகழ்வு மகர லக்னத்துக்கு பார்த்த உடனே காதல் வரும். என்னை பிடிச்சிருக்கான்னு ஒருத்தர் கேட்குறான்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்.
இது கேஷுவலாக நடக்கும். ஓகே, ஆத்மார்த்தமாக நடக்குமான்னு தெரியாது, ஆனால் அது ஏர்த்தமாக நடக்கும். ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் மற்ற லக்னக்காரங்களோட. ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். எப்படி அந்த வந்து ஒரு பூக்களுக்கு வண்டுக்கள் வந்து எப்படி வந்து தேனி வருதோ அதேமாரி ஒரு கவர்ச்சிகள் வந்து அந்த மகரத்திட்ட வந்து ஒரு ஈஸியாக கவர்ச்சி ஆகும். ஆத்மார்த்தமாக இருக்கும் அது. அது எப்படி கவர்ச்சியாகும், இது வந்து நான் சந்தோஷமாக பேசலை, நான் அழகாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒருத்தன் பேசுவோம், ஒரு பையன் பேசுவோம். அது வந்து இந்த மகர லக்னம் மகர ராசி அந்தமாரி அமைப்பில் இருக்கும். அடுத்தது கும்பம் ராசி. இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு வந்து முத்துமாரியம்மன் கோவில், முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து ஒரு தடவை வந்து எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோவில் இருக்கும், அது முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை பார்க்கணும். அடுத்தது கும்பம், கும்பம் இந்த கும்பம் போகும்போது நீ என்ன தான் போட்டாலும் சரி போட உடனே தெரியும் பக்கா மைண்டு. திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுற மிக மிக முக்கியமான ஒரு ராசி. ஏத்தாப்புல இவர் காத்திருக்காரா, இவரோட வேல்யூ என்னன்னு அப்படி பார்த்து பார்த்து பேசணும், ஸ்கேன் பண்ணுவாங்க அதெல்லாம். அந்த கும்பத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. கும்பத்தை வந்து இந்த மகரம் அது பாருங்கள், இந்த மகரத்தும் கும்பத்தும் சனி பகவான் தான் பாரு, அதிபதி சனி பகவான் தான். இப்போ அந்த சனி இந்த மகரத்தோட சனி பகவானை ஒரு வகையில் அப்படி எப்படி இழுத்து போகலாம், ஆனால் அந்த கும்பம் இருக்குது பாருங்கள் அப்படியே நடிக்கும், வாழைப்பழத்தை ஊசி ஏற்றின மாதிரி அப்படியே ஸ்கேன் பண்ணும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராதுப்பா, நமக்கு இது செட் ஆகாது, கொஞ்சம் நோட்டி நூல் விட்டு பார்க்குற மாதிரி. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இடம் என்ன வேல்யூ போகுதுன்னு, வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறது விசாரிப்பாங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இந்த இடத்த நான் விற்கணும் என்ன ரேட்டு போகணுன்னு கேட்பாங்க. இதாக ஒரு 10 லட்சம் ரூபா போவோம், ஓ 10 லட்சம் ரூபா போவோமா, பெருசாக வந்துடும், விற்க மாட்டார். என்னென்னா இந்த இடம் எவ்வளோ வேல்யூ போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஊரில் ஒரு நிகழ்வு இப்படி சொல்லுவாங்க செய்வாங்க. இந்தமாரி இந்த கும்பலக்கணத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வலிமை உண்டு. கும்பலக்கணத்திற்கு வந்து ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து பலமாக பிடிச்சிக்கிட்டால் ஒரு திருமண வாழ்க்கை யோகமாக அமையும். அடுத்து வந்து மீனம், மீன லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு காதலுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு எதிர்பார்த்த மாரி இருக்காது. சில நேரம் பிடிக்குதும்பா, சில நேரம் பிடிக்கலம்பே, மாறி மாறி பேசுகிறது, அது ஒரு ஏன்னா பெற்றோர்களுடைய நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அது குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்குவாங்க. இந்த மீன லக்கணம் அந்த காதலில் மட்டும் இங்கே அப்போட நிலை, இங்கே அம்மாவோட நிலை, என்னை படிக்க வச்ச சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம், பெரியவங்க சொல்கிறத கேட்டு இல்லை பெரியவங்க சொல்கிறத விட எனக்கு அந்த வழி இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு காதல் வருமா, தன்னுடைய அப்போ எனக்கு நான் சம்பாதிச்சாதான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும், நான் சம்பாதிச்சு படித்தாதான் என் வாழ்க்கை வசதி வாய்ப்பு உருவாக்க முடியும்போது இந்த காதலுங்கிறது கொஞ்சம் தள்ளியாக தான் நிற்கும். அப்படியே காதல் வந்தால் கூட அவங்களுடைய மனம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, பிடிக்குது பிடிக்கலை மாறி மாறி சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ராஜராஜேஸ்வரி கோயில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போய் சொல்லுங்கள். இந்த மீன ராசி மீன லக்கணக்காரங்களுக்கு ஒரு யோகமான திருமண வாழ்க்கை உண்டு. இது வந்து பொதுவான பரிகாரமாக சொல்லியிருக்கோம். இதே வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நிகழ்வு நட்சத்திர புள்ளி அதை வச்சு அது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. அது ஒவ்வொரு அது வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி ஒவ்வொரு ஏஎல்பி ஜோதிடர்கள்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக வேணும்னா உங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் கான்டாக்ட், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எங்கே எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஏஎல்பினா என்னென்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர். அவங்களுடைய டேட்டா பொறுத்து, டைம் பொறுத்து, பிளேஸை பொறுத்து போட்டால் நீங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும், ஆனால் இப்போ மகர லக்னமாக இருக்கும். ஓகே சார், எனக்கு மகர லக்னம், நான் வந்து எனக்கு காதெல்லாம் வயப்படலை நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் பிறந்தவங்களுக்கு கும்பலக்கணமாக இருக்கும், இப்போ கும்பலக்கணம் பிறந்தவங்களுக்கு மீன லக்னமாக இருக்கும். ஏஎல்பி படி அந்த டிகிரி மாறிட்டே இருக்கும்போது லக்னமும் மாறுது. அப்போ மேஷலக்னம், இந்த மேஷலக்னத்தை சொல்ல முடிட்டேனே, இந்த மேஷலக்னத்துக்கு எளிமை ஈஸியாக வந்து லவ் வந்து ஈஸியாக கேட்ச் ஆகிடும். ஓகே, அப்படியே அது பார்த்தோடனே இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப அது யதார்த்தமாக டக்கு டக்குன்னு அமையும். அப்படி அப்போ தான் ரொம்ப இறுதியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு வந்து காதல் வயப்படுறதில் அதிகமாக ஈடுபடுவாங்க அப்படி சொல்ல முடியாது. அது பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் தான் ஈர்ப்புங்கிறது மேஷ லக்னம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மிதன லக்னம். ஓகே, ரெண்டு லக்னம் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்னம். ஓகே, இந்த மூணு லக்னம் அதிகமாக அதிகமாக வாய்ப்புகள். அடுத்தது மகர லக்னம். ஓகே, இந்த நாலு லக்னமும் வந்து மேஷம் மிதுனம் துலாம் மகரம் மகரம் இந்த நாலு லக்னமும் வந்து காதல் வந்து ஈஸியாக இருக்கும். அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சு பர்சனல் பர்சனல் ஆனால் வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு.
நம்ம காதல் அப்படிங்கிறது வந்து காதல் மட்டும் கிடையாது, ஒரு ஆண் பெண்ணோட நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. அம்மா அப்பா இருக்கலாம், ஒரு வண்ணத்து பூச்சியாக இருக்கலாம், ஒரு ஆடு மாடாக இருக்கலாம், சின்ன ஒரு இயந்திரங்களாக இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கை அப்படி கொஞ்சுவாங்க, பைக்கை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சிட்டு எழுவாங்க, அப்படியே பைக்கை அப்படியே உயிர் மாரி பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை அப்படி தொடச்சி தொடச்சி அப்படியே வீட்டை அப்படியே கோவில் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அன்பு, அதுதான் காதல், அதுதான் பாசனம். காதல்ங்கிறது வந்து ஒரு ஆணோட நிகழ்வு பெண்ணோட நிகழ்வு இனக்கவர்ச்சிங்கிறத தாண்டி ஒரு அன்பு பாசம் நட்பு நேசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது இந்த நாலு லக்னம் நாலு ராசி. அது உங்கள் லக்னம் இருக்கான்னு பார்க்கணும், நிச்சயமாக அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த நட்பு பாராட்டுவதும் அப்படிங்கிறதும் வந்து ஏழாம் வீடு தான், அது காதலுக்கும் ஏழாம் வீடு தான், அன்புக்கும் ஏழாம் வீடு தான், மனைவிக்கும் ஏழாம் வீடு தான், காதலுக்கும் ஐந்தாம் வீடு தான். ஐந்து ஏழு தொடர்பு இருந்தால் காதல் நட்பும் கணவன் மனைவியாக வருவாங்க, அப்படி இல்லைன்னா வரமாட்டாங்க. இதுமாதிரி நிறைய அட்சய லக்கண பதவியில் வந்து உங்களுடைய லக்கணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 4800 பேர் அந்த இந்த நிகழ்வு வந்து பயன்படுத்துகிறாங்க, ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஆப்பை அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் இந்தியாவில் மட்டும் 29,000 பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சூப்பர். அது என்னன்னா அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரட்டும். கண்டிப்பாக அதனால நிறைய நல்ல பலன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கட்டும். நல்லது, ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தந்திருக்கீங்க இந்த இன்டர்வியூ மூலயமா. நிச்சயமாக அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக தான் இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெய்வேலி கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.